வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருநாமம் வாழ்க, குருவே துணை. நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா வேதாத்திரிய ரகசியங்கள்ன்றதுல வாழ்க்கை கல்வியை பத்தி சிந்திக்கலாங்க. வாழ்க்கை கல்வி அப்படின்னும் பொழுது மகரிஷி வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், அதாவது மகரிஷியினுடைய வாழ்க்கை கல்வி எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும், மகரிஷி அவர்கள் வந்து மக்களினுடைய வாழ்க்கை கல்வி எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துறாங்கன்றதையும் பார்க்கலாம். வாழ்க்கை கல்வி, மகரிஷியினுடைய வாழ்க்கை கல்வின்றத பார்க்கும் பொழுது, மகரிஷி அவங்க குடுவாஞ்சேரி இல வரதப்பர் சின்னம்மாள் என்பவருக்கு 8வது குழந்தையாக பிறந்தாங்க. அவங்க 5 வயசுல இருக்கும் பொழுது பள்ளியில சேர்த்துட்டாங்க. அப்புறமா குடுவாஞ்சேரியில ஒரு கிறிஸ்துவ மிஷன் பள்ளியில தான் அவங்க சேர்ந்தாங்க. அப்படி சேரும் பொழுது அங்க ஆஇலாம் எப்படி போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த புளியங்கொட்டைகளை அடுக்கி வச்சு ஆஇஎல்லாம் போட கத்து தருவாங்க. இப்படியாக பள்ளி படிப்பு போயிருந்துட்டு இருக்கும்போது மிக சிறப்பாக நல்லா ஆழ்ந்து கூர்ந்து கவனிப்பாங்களாம், நல்லா படிப்பாங்களாம் மகரிஷி அவங்க. அப்போ 8 வயசு முடிஞ்ச உடனே மூணாவது வகுப்போட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவருக்கு நெசவு தொழில ஒரு ஈடுபாடு வரவே வாழ்க்கை கல்வி வந்து 3வது வகுப்பு வரை வந்து நின்றுடுச்சு. அதுக்கப்புறமா போக போக பாத்தீங்கன்னா வறுமையின் காரணமாக மகரிஷி அவங்க நெசவு தொழில ஈடுபட வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ மகரிஷி அவங்க வந்து அவர்களுடைய தந்தையாருக்கும் தாயாருக்கும் வந்து அந்த நெசவு தொழில அந்த பாவு போடுவதிலும் நூல் இழைப்பதிலுமே அன்னைக்கு உதவியாக இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது அவருங்க 7 வயசுலயே கால் கூட எட்டாதுங்களாம் அந்த தறி நெய்யறதுக்கு. அந்த வயசுலயே மகரிஷி அவங்க நூல் நெய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டா ஆர்வமா அதை செய்வாங்களாம். இவ்வாறாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிருந்தது. இப்படியாக அவங்க வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு மகரிஷிக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைங்களாம். அந்த படிக்கணும் அப்படின்றது ஆழ் மனதுல வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குங்களாம். நாம வந்து படிச்சு முன்னேறி நல்ல தொழில் எல்லாம் பண்ணணும், நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அப்படியாக இருக்கும் பொழுது மகரிஷி அவங்க யோசிக்கிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கல்வி என்பது எதுன்னு அப்படின்னு நினைக்கும் பொழுது 4 வகையான கல்விகள் மகரிஷி அவங்க குறிப்பிடுவாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா மொழி கல்வி, அதாவது எழுத்து கல்வின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா தொழில் கல்வி, அடுத்தது ஒழுக்க பழக்க கல்வி, அடுத்தது வந்து ஆன்மீக கல்வி என்று சொல்லக்கூடிய இறைநிலை உணரக்கூடிய அந்த கல்விகள்ல தான் அவங்க சொல்றாங்க. இப்படியாக இந்த 4 வகை கல்விகளையும் கற்றால்தான் முழு கல்வின்றத குறிப்பிடுறாங்க. ஞானம் அடைவதற்கு இது வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டாங்க. இப்படியாக பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா மகரிஷி அவங்களுக்கு எழுத்து கல்வி 3வது வகுப்பு வரை நின்றுடுச்சு. தொழில் கல்வி என்பது நெசவு தொழில், அடுத்தது பல தொழில்கள் கற்று அவங்க இருக்கிறாங்க. ஒழுக்க பழக்க கல்வி வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் கையிலிருந்தே அவங்க கத்துக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பாரம்பரிய பழக்க வழக்கத்தின் காரணமாக அது பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல் வழிநடத்துதல்கள் மூலியமாக அதை கத்துக்கிறாங்க மகரிஷி அவங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க தந்தையர் என்ன பண்ணுவாங்களாம், பல பஜனை பாடல்கள் சொல்லி தருவாங்களாம். அப்புறம் பல கதைகள்லாம் கூறி, நீதி நெறி கதைகள்லாம் கூறி அவங்கள வழி நடத்திக்கிட்டு வருவாங்களாம். இவ்வாறாக மகரிஷி சின்ன வயசுலயே வந்து எப்பொழுதுமே வந்து பெரியோர்களை மதித்து நடப்பாங்களாம். இவ்வாறாக இப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது மகரிஷி அவங்களுக்கு சின்ன வயசுல நிறைய கத்துக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆசையா இருந்தது. அப்போ ஆங்கிலம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதாவது இப்போ நம்ம டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்போ அந்த காலத்துல வந்து சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆசிரியருக்கு 8 கொடுக்கணுமா? அப்போ மகரிஷி கையில காசு இல்ல, என்ன பண்றது, அப்பா அம்மாவையும் தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ அவருக்கு வந்து தினந்தோறும் தோசைக்கு வந்து காலனா, தோசை வாங்கி சாப்பிட்றதுக்கு காலனா தருவாங்களாம். அந்த காலனாவை சேர்த்து வச்சு 30 நாளைக்கு அப்போ சேர்த்து வைக்கும் பொழுது 7.5 வருங்களாம். மீதி 1.5 தந்தையிடம் வாங்கி நம்ம ஆங்கிலம் கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம்.
அப்போ வீட்டில் வந்து கேட்கும் பொழுது பர்மிஷன் கிடைக்கவே இல்லைங்களா. அப்புறமா கொஞ்ச நாள் கேட்டு 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 அதுக்கப்புறமா அனுமதி கிடைச்சதுங்களா. இப்படியாக மகரிஷி அவங்க ஆங்கிலம் தொடர்ந்து நல்லா கத்துக்கிட்டாங்களாம். ஆங்கிலம் மட்டும் இல்லைங்க, இரவு பள்ளியில வந்து ஆங்கிலம், தமிழ், கணக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் கத்துக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க மகரிஷிக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா குருமார்கள் பாத்தீங்கன்னா வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் அவங்க கையில வந்து போதனைகள், அதே மாதிரி ஆயுர்வேத பாடங்கள், சூரணம் எப்படி செய்யறது, பஷ்பம், எண்ணெய், லேகியம் அதெல்லாம் எப்படி செய்யறதுன்றத வந்து ரொம்ப அழகா கத்துக்கிட்டாங்களாம். அவங்களுடைய அக்கா கணவர் வந்து அவர் பேர் பாத்தீங்கன்னா சண்முக முதலியார்ன்றவங்க, சித்தா ஆயுர்வேத மருந்துகளை செய்யறது ரொம்ப கை தேர்ந்தவங்களாம். அவரிடம் வந்தும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்களாம், மருந்து எப்படி செய்யறதுன்றத பத்தியும். அதுதான் சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது சிக்கல் நிறைந்த போராட்டம் தான், இதுல நம்மளுடைய கல்விதான் நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பரஞ்சோதி மகானிடம் போய் குண்டலினி யோகத்தையும் தீட்சை எப்படி கொடுக்கறது, சாந்தி யோகத்தை பத்தியும் கத்துக்கிட்டாங்களாம். மேலும் தத்துவ விளக்கங்கள், தியானம் இதை எல்லாமே ஆராய்ந்து ஆராய்ந்து அதெல்லாம் கத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தை வந்து கத்துக்கும் பொழுது அவருக்கு திடீர்னு வந்து இரவு 3 மணிக்கு விழிப்பு வந்துருச்சுங்களாம். பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளது, அதையும் தாண்டி ஒரு ஒரு நிலை இருக்கு, அதுதான் சுத்தவெளி, ஆதி நிலை, தெய்வ நிலை. அப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா 6 நிலை இருக்கு. அப்போ இந்த 6 நிலைகள்ல தாயுமானவர் பாடின அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இனிக்கமற நிறைந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் பிரபஞ்சம் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த சுத்தவெளிதான் நிறைந்திருக்கு. அப்போ இந்த உயிராக இருக்கிறது எது, அந்த 6 நிலைகள்ல உயிராக இருக்கிறது எது எதுன்னு சிந்திச்சுட்டே இருந்தாங்களாம். திடீர்னு அந்த அந்த 3 மணிக்கு ஒரு ஒளி தோன்றியது போல அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து விளங்கியதாம். இந்த உயிராக தோன்றியது பஞ்சபூதங்கள்ல இருக்கிற விண்ணுதான்றத அவங்களுக்கு அந்த கருத்து விளங்கியதுங்களாம். அப்போ மகரிஷி அவங்களுக்கு இந்த சிந்தித்து சிந்தித்து தான் இந்த ஞானமே அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அப்போ இந்த காட்சியும் மனிதர்கள் எனக்கு அந்த காட்சி தான் வந்து ஒரு மெய் விளக்க பாடத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, அந்த எனக்கு வந்து ஒரு உறுதுணையாகவும் இருந்தது அப்படின்றாங்க. இந்த இதையெல்லாம் சிந்திக்கும் பொழுது மகரிஷிக்கு பாத்தீங்கன்னா உள்ளம் வந்து பூரித்து மன அமைதியோட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். அப்போ அந்த அந்த எண்ண சிந்தனைகள் தோன்றும் பொழுது மகரிஷி அவர்களுக்கு, இவ்வாறாக அவர்களுடைய வாழ்க்கை கல்வியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்போ மகரிஷி அவங்க வந்து கல்வின்ற ஒரு தலைப்புல வந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. கல்வியினுடைய சிறப்பு, கல்வியெனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம் கற்பது பின் வழுவாது நிற்பதுவாம். கல்வியிலே மக்கள் பெரும்பாலோர் தேர்ந்து கருத்து உடல் அரசு பொருள் நலம் உணர்ந்து கல்வியிலே மிக்கோர் ஆட்சியேற்க கடமைகளை புரிந்திட ஒத்துழைத்தாரானால் கல்வியினால் கருத்து உயர்ந்து அன்பு ஓங்கும். கருத்து உயர்வில் நூல்களாம் செயல்கள் உண்டாம் அப்படின்றாங்க. அப்படின்னா நமக்கு வந்து எழுத்துக்கல்வி மட்டும் இல்ல, ஒழுக்க கல்வி மட்டும் இல்ல, தொழிற்கல்வி மட்டும் இல்ல, ஞானக்கல்வி அனைத்தும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான கல்வின்றத குறிப்பிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மகரிஷி நிறைய உரையாற்றும் பொழுது மிக முக்கியமா குறிப்பிடுவாங்களாம். ஒரு அன்பர், ஒரு பெரிய தொழிலதிபர், நிறைய படிச்சாங்களாம், கல்வியில நல்லா வந்து முதல் மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றுட்டாங்களாம், தொழில்லையும் சாதிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாங்களாம். ஆனா வாழ்க்கைன்னு வரும்பொழுது அவர்களால ஜெயிக்க முடியல. வாழ்க்கைன்ற குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது சிக்கல்கள் நிறைய நிறைந்தது இருக்கும் பொழுது குடும்ப சிக்கல்கள்ல இருந்து ஒரு விடுபடுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளும் பொழுதுதான் அதுக்கப்புறமா தான் அவரால் கஷ்டப்படுறாங்க. அப்போதான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஆன்மீக கல்விக்கு வர்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்கல்வி, தொழிற்கல்வி, ஒழுக்க கல்வி மட்டும் போதாது, ஞான கல்வியும் வேணும்ன்றத வந்து அப்போ வலியுறுத்துறாங்க. இது மிக 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 அவசியம். எழுத்துக்கல்வி வந்து எழுத படிக்க உச்சரிக்க நமக்கு அது ஒரு அவசியம்தான். ஆனா
தொழில் கல்வி என்பது பொருளாதார தேவைக்கு, நம்ம தேவைகளை எல்லாம் ஈட்டுவதற்கு தொழில் கல்வி அவசியமாக இருக்கிறது. நமக்கு இயற்கை தத்துவ கல்வி பார்த்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை அளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. வாழ்க்கையில் உயர்வதற்கு அது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒழுக்க பழக்கங்கள் என்பது நம்ம பிறரை மதிக்கிறதுக்கு, நம்ம அது வந்து உயர்வாக இருக்கிறதுக்கு அது உதவுகிறது. இப்போ இந்த உயர்வான சிந்தனைகள், இந்த கருத்துக்களை எல்லாம் தான் நமக்கு வந்து அன்பும் கருணையும் மலர்றதுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அப்போ இந்த கல்வி வந்து வாழ்க்கை கல்வி அப்படின்னாலே இந்த நாளும் இருந்தாதான் வாழ்க்கை கல்வி. அதை வந்துதான் மகரிஷி அவங்க கற்றதும் பெற்றதுன்ற பாடல்ல வந்து, கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள், உற்றது பிறவி பயன் மெய்யறிவு அப்படின்றாங்க. நீங்க கற்க கற்க கற்க, கல்வியை கற்க கற்க நமக்கு எப்பொழுதும் நிறைவும் பேரானந்தமும் கிடைக்கும்களாம். அப்படி கல்வி கற்கல அப்படின்னா நமக்கு பழிச்செயல்களும் அழுத்த பதிவுகளாக, நமக்கு வினைப்பதிவாக உருவாகுங்களாம். இதையெல்லாம் பெற்றவர்கள் தான் மெய்யறிவு அடைய முடியும்ன்றத மிக சிறப்பாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு எப்பொழுதுமே வந்து கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அனுபவ அனுபவங்களில் வந்து மனநிறைவு பெறுதல்ன்றது வந்து மிகவும் அவசியமானதுன்றத வந்து வலியுறுத்துறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி பேறு அப்படின்னும் பொழுது மனித இனம் வந்து மனித இனம் இன்ப துன்ப அனுபவத்தால் பெற்ற மதிநுட்பம், செயல்திறமை, வாழ்க்கை முறை இவற்றை தனி மனிதன் கற்றுணர்ந்து வாழ்வில் வளம் காண தக்க ஒரு சாதனமே கல்வி எனும் பேரு அப்படின்னுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கல்வி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது, மதிநுட்பம், செயல் திறமை, வாழ்க்கை முறை, மதியால நம்ம செயல் திறமையால வாழ்க்கை முறையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறான கல்விதான் சிறந்த கல்வின்றத வலியுறுத்துறாங்க. சிறந்த கல்வின்ற இன்னொரு பாடல்ல, எக்கல்வியால் வாழ்வை இனிதாக்கி உலத்தில் எழும் அக்கேள்வி கற்கு எல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ, அக்கல்விதான் இயற்கை இயல்பறியும் தத்துவமாம், சிக்கல்கள் வாழ்வில் எழா சிந்தனையும் சிறப்படையும் அப்படின்னுவாங்க. எந்த ஒரு கல்வியை கற்றால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமோ, அந்த எல்லா உள்ள நம்ம மனசுல எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் விடை கண்டிட முடியுமோ, அக்கல்விதான் வந்து நமக்கு இயற்கையும் இயல்பையும் அறிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எழக்கூடிய சிந்தனை சிக்கல்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதாகவும், சிந்தனையை வந்து சிறப்படையக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய கல்விதான் சிறந்த கல்வி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்திலேயே எல்லா மக்களுக்கும் சிறந்த கல்வியாக எது அமையணும் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கல்வி, தொழில் கல்வி, ஞானக்கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, அதான் முழுமையான கல்வி அப்படின்றாங்க. அப்போ எல்லாருக்குமே, உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே அது ஒரு முக்கியமான கல்வின்னு சொல்றாங்க மகரிஷி அவங்க. அதை சின்ன வயசுலயே கொடுக்கணுங்களா, நம்ம குழந்தைங்க பிறக்கும் போது நம்ம பிறந்த பிறகே நம்ம அதையெல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான கல்வியை கொடுக்கலான்றத வந்து அதை வலியுறுத்துறாங்க. எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் இவை உணர்த்தும் முறையே கல்வி. இலவசமாய் கல்விதனை எங்கெங்கும் பிறக்கின்ற உலக குழந்தைகளுக்கு ஊட்டும் முறை முதல் தேவை. நம்ம தேவைகள் மூன்று சொல்லுவோம், அடிப்படை தேவைகள். ஆனா மகரிஷி அவங்க சொல்றாங்க, உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் முதல் தேவை எது அப்படின்னா, இந்த முழு கல்விதான் முதல் தேவை. அனைத்து குழந்தைங்களுக்கும் இந்த முழு தேவைய, முழு கல்வியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், எழுத்துக்கல்வி கொடுத்துட்டோம், தொழில் கல்வியை கொடுக்குறோம், அதுக்கப்புறமா ஒழுக்க பழக்க கல்விகளை வந்து கொடுக்குறோம். ஆனா அந்த இயற்கையை உணர்ந்து கொள்ளக்கூடிய, இந்த இயற்கை தத்துவ அறிவை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஞான கல்வியை அவசியம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அனைவருமே தரணும். அதுதான் குழந்தைகளுடைய முதல் தேவை. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, உணவும் கல்வின்ற தலைப்புல மகரிஷி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. உடலுக்கு உரமளிக்கும் நல்லுணவு, உளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி அப்படின்னுவாங்க. இப்ப நம்ம உடம்புக்கு வந்து உணவு கொடுத்து நல்லா இருக்கும், அதே மாதிரி உள்ளத்திற்கு உயர்வளிக்கிறதுக்கு இந்த கல்வி தான் அவசியம். அறிவை மேன்மேலும் பெருக்குகிறதுக்கு இந்த கல்வி அவசியம் அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம கல்வி எவ்வாறு அமையணும், உலகத்தில் உள்ள மக்களினுடைய வாழ்க்கை கல்வி எவ்வாறு அமையணும்னா, இந்த நான்கு கல்வியினுடைய அடிப்படையில தான் அமையணும்ன்றத வந்து மிக சிறப்பாக மகரிஷி அவங்க வலியுறுத்துறாங்க. இதுதான் நமக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்றதையும் வலியுறுத்துறாங்க.
நம்ம இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சிறப்படைந்து நம்ம வரும் பின்னாடி வரும் சந்ததியினருக்கும் நமக்கு இதை கற்றுக் கொடுத்து நம்ம குழந்தைகளை வந்து மிக சிறப்பாக இந்த கல்விகளை அளித்து அவங்களையும் வாழ்க்கையில மேம்படுத்தி நம்ம சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றிங்கம்மா. செவிமடுத்த அன்புள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். எல்லா வல்ல இறையருளாலே அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நெறி செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.